கூகுள் காட்டிய சஜஷன் இப்போது பேஸ்புக் ட்விட்டர்னு அனைத்து சமூக வலைதளங்களிலும் பேச்சு பொருளா மாறியிருக்கு கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சைக்கு ட்விட்டர்ல தொடர்பு கொண்டு ஆயிரக்கணக்கான புகார்கள் குவிந்திருக்கு சுமார் நான்கு ஐந்து மணி நேரத்துக்குள்ள நிலைமை இப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க ஒருவர் ஆங்கிலத்தில் யாரோ அப்படின்னு டைப் செய்ய அதற்கு கன்னடம் என்று சஜஷன் காட்டியுள்ளது கூகுள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டில் இது போல ஒரு வரி இடம்பெற்றிருந்ததை கூகுள் பிக் செய்து காட்டிவிட்டது எனவே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு ட்விட்டர் மூலமா சுந்தர் பிச்சைக்கு டேக் செய்து இதை நீக்கும்படி வலியுறுத்தி வருகின்றனர் கன்னடம் பேசும் மக்கள் சிலருக்கு ஒரு வெப்சைட்டில் இடம்பெற்ற இந்த வரி கூகுளால் காட்டப்பட்டுள்ளது சிலருக்கு யூடியூப் ஒன்றில் இடம்பெற்றுள்ள இந்த வரி பிக் செய்து காட்டப்பட்டுள்ளது ஆனா இது கூகுள்ல சொந்த கருத்து கிடையாது யாரோ பதிவு செஞ்சத தானியங்க முறைப்படி அது எடுத்து காட்டியிருக்கு இருப்பினும் இது வரலாற்று பதிவாக கூடாது அப்படின்னு குதித்து போயிருக்காங்க கன்னட மக்கள் சுமார் ஆறு கோடி மக்கள் உலகம் முழுக்க கன்னடம் பேசுறாங்க நீங்க இந்த மோசமான மொழின்னு எப்படி கூறலாம் அப்படின்னு வலியுறுத்தி நெட்டிசன்களும் கேட்டுட்டு இருக்காங்க உலகத்தினுடைய பழமையான மொழிகள்ல ஒண்ணு கன்னடம் அழகான மொழி கன்னடம் கர்நாடக மக்களை போலவே அது இனிமையானது எப்போதுமே எங்களது மொழிய நாங்க நேசிப்போம் ஆனா பிறரது மொழியை மதிப்போம் எனவே கன்னடம் மோசமான மொழின்னு கூகுள்ல குறிப்பிடுறது சரியானது கிடையாது அப்படின்னு நெட்டிசன்கள் கூறுறாங்க கர்நாடகாவுக்கு தனி வரலாறு இருக்கு தனி கலாச்சாரம் இருக்கு அனைத்து மொழிகளையும் மதிப்பு கூறியதாக பார்க்கணும் உலகத்திலேயே கன்னடம் பழமையான மொழி எனவே உங்களது சாஃப்ட்வேர்ல திருத்தம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு குமுறலோட கூறுறாங்க இந்த நெட்டிசன்கள் அக்லியஸ்ட் மொழி அப்படின்னு கூறப்பட்ட கன்னட மொழி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய தமிழ் ராக்கெட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்